வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம நிறைய வெங்காய சட்னி பார்த்துருப்போம். இதில் வந்து இது வேறு மாதிரி எப்படி அரைக்கிறது, இது ஒரு விதம் எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நாம் இங்கே பாருங்கள், பெரிய நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1/2 டீஸ்பூன் வந்து கசகசா. காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 7-8 வரமிளகா எடுத்துட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே பச்சையாக அரைச்சிக்க போகிறோம். அதாவது பொட்டுக்கடலை, ஜீரகம், சோம்பு, கசகசா, புளி, வரமிளகா, இதெல்லாம் அப்படியே நம்ம பச்சையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் இருந்ததுன்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஒரு 4 இல்லை 3 முந்திரி பருப்பு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, தண்ணி விடாமல் இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இதை பாருங்க, இந்த மாதிரி விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். காஞ்செடுத்து, கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. நான் வந்து இப்போ பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அது ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறீங்களோ அது தகுந்த மாதிரி காரம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது வந்து பெரிய வெங்காயம், நான் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். நம்ம வந்து ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்துருக்கோம். இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைஞ்சி விட்டுடலாம். தண்ணி விட்டுருவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். பாருங்க, மிக்ஸியை அலம்பிட்டு நல்லா தண்ணி விட்டுடலாம். இதில் நல்லா சேர்த்து நல்லா கொதித்து அந்த ரா ஸ்மெல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி. நம்ம தொட்டுன்னு சாப்பிட்ற சட்னி பதம் வர வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் கொதிக்க கொதிக்க அது வந்து திக்காயிடும். பாருங்கள், நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுத்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய வெங்காய சட்னி வந்து ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.